தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவது குறித்து முடிவை அறிவித்த சஜித் தரப்பு. ரணில் தோல்வி கண்டால் முழு இலங்கைக்கு மேற்பட போகும் பாதிப்பு. கொழும்பில் மீண்டும் வெடித்த இளைஞர்கள் போராட்டம், போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்றம். ரணில் விக்ரமசிங்கே கட்சிகளை உடைத்து உறுப்பினர்களை இழுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. நாடளாவிய ரீதியில் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பம். மீண்டும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு, நேர விபரம் அறிவிப்பு. கொட்டாஞ்சேனியில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை. சனத் நிஷாந்த் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படலாம். கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம், பாதுகாப்பு செயலாளர் மீது குற்றஞ்சாட்டும் விஜித் ஹீரத். சவாலை வெற்றி கொள்ள அனைவரின் ஒத்துழைப்பு தேவை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு ரணில் தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. புதிய அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டுக்கு நன்மை பயக்கும் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பதவிகளை ஏற்காமல் நாடாளுமன்ற செயற்பாட்டினூடாக தமது பூரண ஆதரவை வழங்குவதற்கு தமது நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களுடன் அரசாங்கம் ஒப்பந்தம் செய்ய முயற்சித்தால் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்றும் அந்த கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே தோல்வியடைந்தால் முழு இலங்கையும் தோல்வியடையும் என இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் பிரதி ஆளுநர் கலாநிதி WA விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தோல்வி அடுத்த சில ஆண்டுகளுக்கான தோல்வியாக இராது, மாறாக ஒரு தேசமாக இலங்கையின் இருத்தலுக்கான தோல்வியாக இது காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கைகள் பலனளிக்காது, ஏனென்றால் நம்பிக்கைகள் மனதின் கற்பனையே. இலக்குகளை அடைவதற்காக நாங்கள் பணியாற்ற வேண்டும், பாடுபட வேண்டும். இதன் காரணமாக அமைப்பு முறையில் உண்மையான மாற்றத்திற்கான போராட்டங்கள், கிளர்ச்சிகள் தொடர வேண்டும். தங்கள் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களால் ஆளப்படும் ஊழலற்ற சமூகத்தையே இவர்கள் கோரி நிற்கின்றனர். இதனை நிர்வாக அமைப்பிற்கு வெளியே இருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டப்பூர்வமாக ஆணை வழங்கப்பட்ட ஆட்சி முறைமையுடன் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கி ஸ்தாபனங்களை உருவாக்க வேண்டும். மக்களின் செல்வத்தை கொள்ளையடிக்கும் நிறுவனங்களை நிறுவுவதற்கான சாத்தியத்தை நீக்க வேண்டும். ஆட்சியாளர்களின் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கான உரிய ஏற்பாடுகளை முன்வைக்க வேண்டும். இது ரணில் விக்ரமசிங்கவின் இடைக்கால அரசாங்கத்திற்கான பணிகள். ரணில் தோல்வியடைந்தால் இலங்கையும் தோல்வியடையும். இந்த தோல்வி அடுத்த சில ஆண்டுகளுக்கான தோல்வியாக இராது, மாறாக ஒரு தேசமாக இலங்கையின் இருத்தலுக்கான தோல்வியாக இது காணப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக தற்போது பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு நீதி கோரி மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மாலை போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. குறித்த வன்முறைகளுக்கு பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி சோசலிச வாலிபர் சங்கம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு முன்பாக பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளுடன் பகிரங்கமாக கலந்துரையாடி அமைச்சரவையை உருவாக்கினால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்ன இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் இணையுமாறு இதுவரை கட்சிகளை அழைக்கவில்லை. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார். விக்ரமசிங்கவிற்கு சுயமரியாதை இருந்தால் இப்போதும் அரசியல் கட்சிகளுடன் வெளிப்படையான உரையாடல்களை நடத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசியல் கட்சிகளை உடைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றார். இதற்கான நிதியும் தயாராக உள்ளது. எனவே அவ்வாறு அமைக்கப்படும் அரசாங்கத்திற்கு உலகில் யாரும் உதவ மாட்டார்கள் என்று ராஜித குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு பதிலளித்த சீனாரத்னம் இந்த நடவடிக்கையும் சதி திட்டத்தின் ஒரு அங்கமே என்று குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவுக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்ட போது அதனை ஏற்க அவர் தாமதமாகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு தவறானது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கும் இடையில் பிரதமரை நியமிப்பதற்கான புரிந்துணர்வு 2 வாரங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
நடுலாவிய ரீதியில் நாளைய தினம் மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கல்வி அமைச்சர் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. நாட்டில் கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறைகளை அடுத்து நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளும் நடைபெறாத நிலையில் அடுத்த சில நாட்களில் ஒரு சில மாகாணங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தன. இதனை அடுத்து நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் நாளைய தினம் அனைத்து பாடசாலைகளை மீள திறக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று இரவு நடைமுறைப்படுத்தப்படுந்த ஊரடங்கு சட்ட நேரத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன்படி இன்றிரவு 11 மணி முதல் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை அடுத்து போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனை ஆமர்வீதி அடுக்குமாடி குடியிருப்பு தொடரொன்றுக்கு அருகில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் ஆமர்வீதி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 42 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகளை கொட்டாஞ்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 9ஆம் தேதி காளிமுகத்திடலில் மற்றும் அலரி மாளிகை பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள 24 சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு சட்டமாதிபர் போலீஸ் மா அதிபரை அறிவுறுத்தியுள்ளார். குறித்த 24 பேரில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோணும் உள்ளடங்குவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்தவை கைது செய்யுமாறு சட்டமா அதிபரால் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு அலரி மாளிகையிலிருந்து கொழும்பு கோட்டா கோகமவிற்கு வந்த வன்முறையாளர்களை தடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு செயலாளரே பணிப்புரை விடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெய்ர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியில் இருக்கும்போதே சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதில் அர்த்தமில்லை. அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு விசாரணை நடத்த வேண்டும். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோரே. கோட்டா கோகமவை தாக்கியவர்களை கைது செய்யும் நோக்கில் அடுத்தடுத்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிரை பணயம் வைத்து இந்த சவாலுக்கு நான் முகம் கொடுப்பேன், அந்த சவாலை வெற்றி கொள்வேன், அதற்கு உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பையும் எனக்கு பெற்றுத்தாருங்கள். இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் கடந்த வியாழக்கிழமை பிரதமராக பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டேன். அந்த பதவியை நான் கேட்கவில்லை. நாட்டில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இந்த பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் அரசியல் தலைவராக மட்டுமின்றி இலவச கல்வியை அனுபவித்து கொழும்பு சட்டக்கல்லூரியில் சட்டத்துறையில் பட்டம் பெற்று உயர்ந்த தேசிய தலைவர் என்ற வகையிலேயே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. 2022 ஆரம்பத்தில் கடந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் 2.3 டிரில்லியன் ரூபாய்கள் வருமானமாக உள்ளன என காட்டப்பட்டாலும் இந்த வருடத்திற்கான உண்மையான வருமான எதிர்வு கூறல் 1.6 டிரில்லியன் ரூபாய்களாகவே உள்ளன. 2022 அரசின் செலவு 3.3 டிரில்லியன் ரூபாய்கள். எவ்வாறாயினும் கடந்த அரசியலில் வட்டி விகிதம் அதிகரித்தமை மற்றும் மேலதிக செலவுகள் காரணமாக 2022 அரசின் மொத்த செலவு 4 டிரில்லியன் ரூபாய்களாகும். வருடத்திற்கான வரவு செலவு பற்றாக்குறை 2.4 டிரில்லியன் ரூபாய்களாக உள்ள அதிவேளை இது சராசரி தேசிய உற்பத்தியில் 113% அதுபோன்று அங்கீகரிக்கப்பட்ட கடனில்லை 3200 பில்லியன் ரூபாவாகும். நாம் மே மாதம் 2ஆம் வாரமாகும்போது 1950 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்திருந்தோம். அதன்படி அந்நிலவான மிகுதி 1250 மில்லியன் ரூபாய்கள். நாம் நேற்று அமைச்சரவையில் துறை சீரிமுறைகளை வழங்கும் அனுமதிக்கப்பட்ட எல்லையை 3000 பில்லியனிலிருந்து 4000 பில்லியன் வரை அதிகரிக்கும் யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். 2019 நவம்பர் மாதத்தில் எமது அந்நிய செலாவணி கையிருப்பு 7.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தன. ஆனால் இன்று துறை சீரியால் 1 மில்லியன் டாலர்களை கூட தேடிக்கொள்ள முடியாது நிலை ஏற்பட்டுள்ளது. எரிவாயுவை கப்பலில் ஏற்றும் பொருட்டு செலுத்த தேவையான 5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கூட இந்த நேரத்தில் நிதியமைச்சினால் தேடிக்கொள்ள முடியாதுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.